அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் ஏரியா திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எலும்பு இருக்கக்கூடாது, ஏன்னா இதை ஜாருக்கு மாற்றி நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை ஜாரில் ஒரு டைம் ரன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நம்ம ரன் பண்ணியாச்சு, இந்த மாதிரி இருக்குது. ஓரளவு இந்த மாதிரி பொடிமாஸ் மாதிரி இருக்கணும். கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணியே சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியனை ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் சிக்கனை நம்ம சேர்த்துடலாம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தாங்க இதை சேர்க்கணும். இப்போ சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பேர் சிக்கன் கீமா. சிக்கன் கீமாக்கு இந்த மாதிரி பொடிமாஸ் மாதிரி தாங்க பண்ணணும். அவ்வளோதான், நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ மசாலா பொடிலாம் ஒன்றொன்னா சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. லஞ்சு கூட, டின்னர் கூட, பிரேக்ஃபாஸ்ட் கூட, இதை எல்லாத்துக்குமே இதை கூட வச்சு சாப்பிட்லாங்க. செம டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே செஞ்சிடலாம். சிக்கன் எடுத்தால் ஒரு முறையாவது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான உப்பு. திரும்பவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் தேவையில்லைனா கிரீன் சில்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சிக்கன் கீமாவுக்கு காரம் இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி லேட்டாக சேர்த்தாலே போதுங்க, முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் ஆனியன் சேர்க்கும் போதே சேர்ப்பாங்க, ஆனால் கடைசியில் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் கீமா தயாராகிட்டு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.